திருச்சி மன்னச்சநல்லூரில் குணசீலம் அருகே வடக்கு சித்தம்பூரை சேர்ந்தவர் மூக்கன். விவசாயியான இவருக்கு ராஜம்மாள் என்ற மனைவியும் 4 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த ஆண்டு மூக்கனுக்கு சிறுநீரக குழாயில் திடீர் அடைப்பு ஏற்பட்டது. இதனால் சிறுநீர் சரிவர போக முடியாமல் அவதிப்பட்ட நிலையில் நாளடைவில் அடைப்பு பிரிதாகி சுட்டு சுட்டாக சிறுநீர் கழிக்க வேண்டியது நிலைமை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் சிறுநீர் வெளியே வராததால் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் அங்கிருந்து 4 மாதங்களுக்கு முன் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை டாக்டருக்கு பரிசோதித்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் அந்த அறுவை சிகிச்சையை சிறுநீரக மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜேஷ் ராஜரத்தினம் அவர்கள் செய்தனர். கண்ணன், கார்த்திகேயன், ராஜசேகரன், சிவகுமார் ஆகியோர் அடங்கிய குழு மருத்துவ குழுவினர் மேற்கொண்டனர். இறைப்பையில் இருந்த எடுக்கப்பட்ட கதை மூலம் 15 சென்டிமீட்டர் குழாயில் அமைந்தது. குழாயை சிறுநீர பாதையில் பொருத்தி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பின்னர் அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு மிகவும் சிக்கலான இந்த அறுவை சிகிச்சையை 7 மணி நேரத்தில் டாக்டர்கள் குழுவினர் செய்தனர். இத்தகைய அறுவை சிகிச்சை இந்தியாவிலேயே முதன் முறையாகவும் உலக அளவில் 2வது முறையாகவும் திருச்சி அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து திருச்சி அரசு மருத்துவமனையில் டீன் வனிதா கூறுகையும், திருச்சி அரசு மருத்துவமனையில் அரிதான இந்த அறுவை சிகிச்சையை செய்து சாதனை படைத்துள்ளனர். தற்போது விவசாயி நலமோடு இருப்பதுடன் எவ்வித சிரமமும் இன்றி சிறுநீர் கழித்து வருகிறார். இது போன்ற அறுவை சிகிச்சையை தனியார் மருத்துவமனைகளில் மேற்கொள்வதற்கும் என்ற அவ்வப்போது மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஏகநாதன் மற்றும் பலர் உடனிருந்து இருந்தனர். சுடிண்டா நியூஸ்க்காக திருச்செந்து செய்தியாளர் கு. திருச்சி முசிறி பகுதியிலிருந்து 2 காலமாக சிறுநீர் கழிப்பதில் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அவர் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று கடைசியில் நமது மருத்துவமனைக்கு வந்தார். வந்தபொழுது அவருக்கு வேண்டிய அனைத்து இன்வெஸ்டிகேஷனும் செய்த பிறகு சிறுநீர் பையிலிருந்து வெளியே வரும் குழாய் யுரித்ரா என்று சொல்வோம், அந்த யுரித்ரா 15 சென்டிமீட்டர் அளவில் சுருங்கி அடைப்பட்டு கொண்டிருந்ததை கண்டுபிடித்தார்கள். அதற்கு பெயர் யுரித்ர ஸ்ட்ரிக்சர் என்று சொல்வோம். இந்த யுரித்ர ஸ்ட்ரிக்சர் இருக்கும்போது ஒருவரால் இயற்கையாக சிறுநீரை கழிக்கவே முடியாது, மிகவும் கஷ்டப்படுவார், அதனால் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இதை வந்து சரி பண்ணுவதற்காக 1 காலமாக அவர் சூப்ரா பியூபிக் கேத்தரைசேஷன் என்ற முறையில் சிறுநீரை தானாக வெளியேற்றம் செய்து சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார். ஸோ இதற்கெல்லாம் முடிவு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒரு புதிய முறையை உலக அளவில் 2வது முறை, இந்திய அளவில் முதல் முறையாக எமது மருத்துவர்கள் யூராலஜிஸ்ட், கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் மற்றும் மயக்கவியல் துறையை சார்ந்த அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கேஸ்ட்ரோயுரித்ரோபிளாஸ்டி என்ற முறையை இந்த பேஷண்ட்டுக்கு செய்து பார்த்தார்கள். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இந்த ஆப்ரேஷன் நடந்தது, வெற்றிகரமாக நடந்தது. ஸோ கேஸ்ட்ரோயுரித்ரோபிளாஸ்டி சர்ஜரி என்பது ஸ்டமக்கில் கிரேட்டர் கர்வேச்சர் என்ற ஒரு பகுதியை 15 சென்டிமீட்டர் அளவில் கட் பண்ணி அதை குழாயாக அமைத்து அந்த குழாயை சிறுநீர் பையிலிருந்து வெளியே வரும் குழாயில் பொருத்துவார்கள். இதற்கு பெயர் தான் கேஸ்ட்ரோயுரித்ரோபிளாஸ்டி என்பது. இந்த ப்ரொசீஜர் மூலமாக அவருக்கு நார்மலாக யூரின் கழிக்க முடியும், சிரமங்கள் எதுவும் இருக்காது. ஸோ இந்த முறை வந்து மிகவும் சிறந்த முறை என்று சொல்ல வேண்டும். இந்த சர்ஜரியை சிறந்த முறையில் நமது மருத்துவர்கள் நமது மருத்துவமனையில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்துள்ளார்கள். இதே சர்ஜரி வெளியே செய்வதாக இருந்தால் 4 முதல் 5 லட்சங்கள் ஆகும். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடாக இந்த பேஷண்ட்டு நம்மளுடைய மருத்துவமனையில் 1 மாத காலம் தங்கியிருந்தார். இப்பொழுது நன்றாக நார்மலாக அவரால் சிறுநீர் எந்த உபாதையும் இல்லாமல் கழிக்க முடிகிறது. Thank you.
இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 Top News சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகள் உடனுக்குடன்.